வயதாகும் போது கண்புரை நோய் மற்றும் கண் தசை அழற்சி நோய் உண்டாகுது. முட்டையானது விட்டமின் ஏ, லட்டின், ஜீசாக்தைன் இது எல்லாத்தையும் அதிக அளவுல கொண்டிருக்கு. முட்டையில இருக்கிற விட்டமின் கண்ணோட ரெட்டினா உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்குது. இதனால முட்டையை சாப்பிடும் போது கண்புரை நோய் கண் தசை அழற்சி ஏற்படாம பாதுகாக்குது. முட்டையில இருக்கிற கோலைன் அப்படின்ற பொருள் நரம்பு மண்டலம் மற்றும் இதய நரம்பு மண்டலத்தோட பிரச்சனைகளை குறைச்சு மூளையோட செயல்பாட்டை சிறப்பா இயக்கிறதுக்கு உதவுது. முட்டையில புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசிய சத்துக்கள், குறைவான கேலரிஸும் இருக்கு. உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு 5% இருக்கு. எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான விட்டமின் டி முட்டையில இருக்கு. இதனால தினமும் முட்டையை சாப்பிட்டுட்டு வந்தா உடலுக்கு தேவையற்ற கெட்ட கொலஸ்ட்ரால்கள் குறைஞ்சு உடல் எடை கட்டுக்கோப்போடு இருக்கும். முட்டையில இருக்கிற விட்டமின்கள், தாது உப்புகள், அமினோ அமிலங்கள் சருமம் மற்றும் கேசத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. ஹைப்போ கொலஸ்ட்ரலோமியா நோயால அவதிப்படுறவங்க முட்டையை தவிர்க்கிறது நல்லது. அதிகப்படியான முட்டை உண்பது டைப் 2 சர்க்கரை நோயை அதிகப்படுத்துவதாக ஆய்வுகள் சொல்லுது. முட்டையை தேர்வு பண்ணும் போது புதிதா இருக்கணும். கீரிய உடைந்த முட்டைகளை தவிர்க்கிறது நல்லது. முட்டையை தண்ணியில போடும் போது அது மிதந்தது அப்படின்னா அது கெட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். முட்டைய 1 மாசம் வரைக்கும் குளிர்பதன பெட்டியில வச்சிருந்து பயன்படுத்தலாம். 1 வாரத்துக்கு 1 டஜன் முட்டை வரை சாப்பிடலாம். ஆரோக்கியமான உணவினை உண்டு இயற்கை சூழல்ல வாழ்ற கோழியிலிருந்து பெறப்படுற முட்டையே அதிக சத்துக்களை உடையது. அதனால இயற்கை சூழல்ல வளர கோழி முட்டையை வாங்கி உபயோகிக்கிறது சிறந்தது. குறைந்த விலையில விலை மதிப்பில்லாத ஊட்டச்சத்துக்களே இல்லாத முட்டைகளை உணவுல சேர்த்துக்கிறது நமக்கு எந்த விதமான யூஸையுமே கொடுக்காது. அதனால நல்ல நாட்டு முட்டையா வாங்கி தினமும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க. அதே சமயம் அது அதிகபட்சமா இல்லாமலும் பாத்துக்கோங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி உடனுக்குடன் எல்லா நோட்டிபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க.